ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பூரி கிழங்கு ரெகுலராக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்றிக்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் சூடானோடனே ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். தென் நாலு சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். முழுசாக வெட்டாமல் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரம்பையில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். தென் வந்து ரெண்டு சாப் பண்ண தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு ஆறுலேருந்து ஏழு உருளைக்கிழங்கு வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒன்று டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி, ஒரு கிளாஸ் இல்லைனா ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து குக்கரில் வந்து விசில் போட்டுடலாம். ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்துட்டு நல்லா ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் வந்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். சோஃப்ளோ தான் நம்ம டேஸ்டியான பூரி கிழங்கு ரெடி. ரெகுலராக எல்லாமே இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ராவாக எல்லோரும் பூரி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.